வணக்கம். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கும் பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். சிவனும் சித்தர்களும் வாழும் சதுரகிரி. நான்கு பக்கமும் மலைகளால் சூழப்பட்ட ஒரு வனப்பிரதேசம். சித்தர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமியாக இன்று வரை மனிதர்களால் கருதப்படுவது நாம் சதுரகிரி மலையாகும். பரவச அனுபவம் தரும் ஒரு ஆன்மீக தலம். பல்லாயிரம் ஆண்டுகளாக இந்த சதுரகிரியில் சித்தர்களால் சூழப்பட்டு இன்று வரை சித்தர்களின் பூமியாகவே உள்ளது. தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவல்லிபுத்தூர் அருகே வத்திராயிருப்பு என்ற கிராமம் உள்ளது. இங்கிருந்து 15 கிலோமீட்டர் பயணித்தால் தானிப்பாறை என்ற மலையடிவாரத்தை அடையலாம். இதுதான் சதுரகிரியின் நுழைவாயிலாகும். இங்கிருந்து 5 மைல்கள் தூரம் அடர்ந்த காட்டுப்பகுதியில் சாலை வசதி இல்லாத கரடு முரடான ரோட்டில் பயணித்தால் சதுரகிரியை அடையலாம். சதுரகிரி உச்சிக்கு 3 பாதைகள் இருந்தாலும் தானிப்பாறை பாதையே பக்தர்களுக்கு உகந்தது. எனினும் இவ்வழியே பயணிப்போர் பருவகால சூழ்நிலையை அறிந்து தகுந்த முன்னேற்பாடுகளுடன் செல்வது நல்லது. மலைப்பாதையில் குறுக்கே சில ஆறுகளில் மழைக்காலத்தில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும். எனவே மிகவும் கவனமாக செல்ல வேண்டும். கோடை காலம் தவிர மற்ற சூழ்நிலைகளில் மலைப்பகுதியில் குடிநீருக்கு அதிக சிரமம் இருக்காது. எனினும் குடிநீர் கொண்டு செல்வது நல்லது. 4 அல்லது 5 மலைகளை கடந்தே சதுரகிரியை அடைய முடியும். எனவே பாதையில் ஏற்ற இறக்கம் இருக்கும். நாவல் மரம், பலா மரம், நெல்லி மரம், ஒரு யானையே ஒளிந்து கொள்ளலாம் போன்ற உடல் பருத்த பெரும் மர வகைகள், வகை வகையான மூலிகை செடிகள், சித்தர்கள் வசித்த குகைகள், ஆங்காங்கே சலசலத்து ஓடும் ஓடைகள், இன்னும் எத்தனை எத்தனையோ அற்புதங்கள் நிறைந்த இடம்தான் சதுரகிரி மலை. சிலிர்ப்பூட்டும் செங்குத்தான மலையில் உச்சியில் கோயில் கொண்டுள்ளார் சுந்தர மகாலிங்க சுவாமி. ஒரு முறை தரிசித்தாலே நமது உள் மனதில் குடிகொண்டு விடுவார் மகாலிங்க சுவாமிகள். மகாலிங்கரை தரிசிக்க நடையாகத்தான் மலையேறி சென்றாக வேண்டும். வேற வழியில்லை. காரோ கட்டை வண்டியோ இவ்வளவு ஏன், ஹெலிகாப்டரில் கூட சென்று இறங்க முடியாது. சித்தர்களின் தலைமை பீடம் என்றழைக்கப்படும் சதுரகிரி இன்று வரை சித்தர்கள் பூமியாகவே இருந்து கொண்டிருக்கிறது. எண்ணற்ற சித்தர்கள் பலர் சதுரகிரி மலையில் கூடி ஆன்மீக விவாதம் நடத்துவது உண்டாம். இதற்காக அவர்கள் பயன்படுத்தும் குகைகள் பிரமிப்பை ஏற்படுத்தும் வண்ணம் காணப்படுகின்றன. சித்தர்கள் ஏற்படுத்திய தீர்த்தங்கள் இன்றைக்கும் சதுரகிரி மலையில் இருந்து கொண்டே இருக்கின்றன. சித்தர்கள் வசித்த குகைகளில் மனிதர்களால் செல்ல இன்றளவும் இயலாத ஒன்றாகவே உள்ளது. மனிதநேயம் அறிந்த மனிதனே மகான் சித்தனாகிறான். பின்னாளில் சிவம் தெய்வமாகிறான். வான்மிகி, கோரக்கர், கமலமுனி, சட்டைமுனி, அகத்தியர், சுந்தரனர், கருவூரார், அகப்பை சித்தர், கொங்கனர், தன்வந்திரி, பாம்பாட்டி சித்தர், ராமதேவர், இடைக்காட்டு சித்தர், திருமூலர், போகர், அழுகுனி சித்தர், காலாங்கிநாதர், மச்சமுனி ஆகியோர் 11 சித்தர்கள் எனப்படுவர்.
18 சித்தர்களும் சேர்ந்து ஒரே சந்நிதியில் காட்சி தருவது சந்திர மகாலிங்க கோவிலில் மட்டுமே. வருடத்திற்கு ஒரு முறை இந்த சித்தர்களுக்கு விசேஷ பூஜை நடைபெறும். சித்தர் சட்டைநாதர் வாழ்ந்த குகையை இப்போதும் இங்கு காணலாம். சந்தன மகாலிங்க சந்நிதியிலிருந்து மிக அருகில் அமைந்திருக்கின்றது இந்த குகை. சதுரகிரியில் சந்தன மகாலிங்க சந்நிதியில் மகா சிவராத்திரியின் போது பக்தர்கள் தங்கள் கையாலேயே புஷ்பங்கள் சமர்ப்பித்து சந்தன மகாலிங்கரை வழிபடலாம். மகா சிவராத்திரியின் போது இங்கு 4 கால பூஜைகள் நடைபெறும். ஒவ்வொரு காலம் முடிந்ததும் பக்தர்கள் வரிசையில் சென்று இறைவனை தரிசிக்கலாம். சந்தன மகாலிங்க கோவிலில் மட்டுமே அம்பாளுக்கு தனி சந்நிதியும் உண்டு. இவ்வாறு பல அற்புதங்களையும் ஆச்சரியங்களையும் கொண்டது நாம் சதுரகிரி மலை. சித்தர்களின் பூர்வ ஜென்ம ஆசி இருந்தால் மட்டுமே நாம் சதுரகிரிக்கு செல்ல முடியும் என்பது பல ஞானிகளின் வாக்காகும். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.